வணக்கம். இப்ப நாம பேங்க் நிஃப்டில 1 மினிட் சார்ட் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஜனவரி 13, டைம் பாத்தீங்கன்னா 12:29. இப்ப மார்க்கெட் வந்து ஒரு 38,600 ரேஞ்ச் கிட்ட வரையில நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்துருச்சு அப்படின்றனால இப்போ 12:30 புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகையில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் வந்துருச்சு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டாரட் அண்ட் செகண்ட் டாரட்க்குரிய லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். இது நம்ம எவ்ரிடே மார்னிங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:00 அப்புறம் என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12 PM இப்போ 12:30 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 38,600 ரேஞ்ச் கிட்ட செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 95 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அந்த 95 பாயிண்ட் மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டாரட் லைனை கிராஸ் பண்ணுதா, ஃபர்ஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதிலே வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்னு கம்ப்ளீட் டீடைல் வந்து வந்துடும். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த வர்ற கால்ஸை பார்த்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்க அந்த செல் கால் நீங்கள் இப்போ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் ஃபியூச்சரில் செல் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க செல் கால் செல்லிங் ரேஞ்சை விட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நல்லா டவுனில் இறங்கி ஃபர்ஸ்ட் டாரட் போய் ரீச் அவுட் கொடுக்குதா, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:28 மேல ஆகுது. நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுச்சு. செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ரொம்ப நேரம் ட்ரேடிங் போச்சு. ஒரு எக்ஸ்பைரி டேக்கு இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டமே இல்லைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆக போகுது. இப்போ தான் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்கே வருது. ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவில் மூவ் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு இப்போ தான் வந்து ஒரு 98 பாயிண்ட் கிட்டக்க கிடச்சிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்குச்சு. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நல்ல ஒரு டவுனில் இறங்கினால இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடச்ச செல் கால் ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 1 hour கழிச்சு ரீச் அவுட் கொடுத்துருக்கு. நமக்கு செல் கால் பார்த்திங்கன்னா 12:30 வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது இப்போ நமக்கு 1:30 பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரேடிங் வந்து ரெக்கவரி கொடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டாரட்டை மட்டும் ரீச் அவுட் கொடுத்துச்சு, ஒரு 98 பாயிண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்ஸில் தான் போகுது. நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனும் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பார்க்குற மூலமாக நமக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லையும் என்ன மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 39,000 புட் ஆப்ஷன். ஸோ அந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12:15 அப்புறம் வந்திருக்கு பை கால். 499 பை பண்ணலான்னு வந்திருக்கு 97 கிட்டக்க வந்தது. நல்லா வந்து 620 மேலே போயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான இந்த மணி ஆப்ஷன்றனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்லிங் ரேஞ்ச் கிட்ட வந்தாலும் நமக்கு இப்போ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 540 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகுது. இதில் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 12:25 முன்னாடியே ஆக்சுவலி பை கால் வந்து வந்திருக்கு. 497 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வந்தது 630 வரைக்கும் மொமெண்டம் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் ஆப்ஷனில் பார்க்குறதுனா பார்க்கலாம். டேரெக்ட் ஆப்ஷனுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற காண்டி. உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வச்சு கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.